தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா 5 நிமிஷத்தில் இதை வந்து செஞ்சிடலாம். இது தட்டுறதுக்கு தான் டைம் ஆகும். தட்டுறதுக்கு குழந்தைங்கள்கிட்ட கூட கொடுத்தோன்னா ஈஸியாக தட்டி கொடுத்துருவாங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே பெருசாக எதுவும் போடலை. அரிசி மாவு, உப்பு, காரம் இது தான் போட்டு செஞ்சுருக்கோம். இதில் வந்து வெண்ணெய் போட்டு செஞ்சுருக்கோம். வெண்ணெய் இல்லாதவங்க நெய் அல்லது எண்ணெய் போட்டும் செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லா வரும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அரிசி மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா தான், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இதை கலந்து எடுத்து ஊற்றிக்கணும். எள் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி எள் சேர்க்கலை. தண்ணீர் 1 கப், 1 டீஸ்பூன் வெண்ணெய். தண்ணி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை போடணும். அடுப்பை ஆஃப் பண்ணவுடனே இந்த சூட்லேயே வந்து மாவை கிளறி விடணும். மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணீர் வச்சோம்னா கரெக்டாக வரும். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் நமக்கு. மாவு சூடு ஆறுறதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா பிசையணும். கை பொறுக்கிற சூட்லேயே நல்லா பிசைஞ்சு விடணும். ஒரு கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து பத்தலை மாவு பிசைகிறதுக்கு அப்படின்னா லேசாக தண்ணீர் தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு எண்ணெயை காய வச்சிடணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து அதை லேசாக தட்டி விடணும். எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டணும். நல்லா மெல்லிசாக தட்டினா தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை வச்சு இப்படியும் அழுத்தி கூட விடலாம். நல்ல மெல்லிசாக வந்தால் தான் கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டும்போது நம்ம எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒட்டாமல் அப்படியே வரும். இந்த திக்னஸுக்கு தட்டணுன்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம தட்டினதை போட்டு எடுக்கலாம். நல்லா ஒரு முறை வந்து கலந்து விட்டு வேக விடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும்.
நிறம் மாறி வரும்போது எடுத்துடலாம். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.